அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் வெக்டரி சேனல். மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்லா பாசிட்டிவா தொடங்குச்சு நண்பர்களே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முடிவு வந்து விபரீதமா முடிஞ்சு போச்சு. ஸோ காலையில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது, எல்லா ஸ்டாக்ஸும் பாசிட்டிவ்ல இருந்தது. நான் கூட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். ஸோ கேப் அப்ல வேற ஓப்பன் ஆச்சு, அப்படியே தலைகீழா மாறி போச்சு எண்ட் ஆஃப் தி டேல. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா சப்போர்ட் எடுத்து அப்படி நிக்குது, க்ளோஸ் பண்ணி நிக்குது. பட் நம்மளுக்கு வந்து இது நாளைக்கு வந்து இந்த இடத்த இதுதான் சப்போர்ட் லைன். நம்ம 16,944 என்ற இடம் தான் சப்போர்ட் லைன், சரிங்களா? அந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சிருச்சுன்னா, சப்போஸ் உடைச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 16,777 தான், சரிங்களா? மோஸ்ட் ப்ராபபிளி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்திருக்கான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் இங்க வந்து இந்த சப்போர்ட் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி மேல போயிருக்கான். பட் அதே மாதிரி திரும்பவும் ஏறுமா அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறி. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு அந்த சிலிகான் வேலி பேங்க் இருக்கான் இல்லையா, அவனால அமெரிக்கன்ஸ் உடைய பேங்க்னால நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் லாஸ் ஆயிருக்கனால மேபி இந்தியன்ஸோட மணியும் அதில் மாட்டியிருக்கலாம். அதனால இது வேர்ல்டு லெவல்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது அந்த சப்போர்ட் வந்து வேர்ல்டு லெவல்ல கிடைக்கல. பட் ஆனால் நேற்றுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவா தான் க்ளோசிங் வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன சொல்றது, ஃபியர்லன்னு சொல்லலாம், பேனிக் செல்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். இல்ல வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து மதியானத்துக்கு அப்புறம் அடி அடினு அடிச்சு நவுத்தி இருக்கலாம். ஸோ அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது அடுத்தது 16,777 அப்படின்ற லெவல். அடுத்தது வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இந்த ஹை தான் ரெசிஸ்டன்ட், 17,200 அப்படின்ற பாயிண்ட் தான், 205-200 அந்த லெவல் தான். காலையில நல்ல ஒரு கேப் அப்பு, நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. பட் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கை கொடுக்கல. பட் நானா வந்து புட் ஆப்ஷன்ல நல்ல லாபத்துல தான் இருந்தேன். அதாவது எப்ப வந்து நம்ம வந்து ஈக்விட்டில ட்ரேட் பண்ணணும், எப்ப வந்து இதுல ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணணும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. மார்க்கெட் மைனஸ்ல போச்சுன்னா எனக்கு சென்னை பெட்ரோலியம் உங்களுக்கும் ரெஃபர் பண்ண, நானும் அதுல ப்ராஃபிட் எடுத்தேன், அதே சமயத்துல ஆப்ஷன்லயே நல்ல லாபம் எடுத்தேன். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து எப்போ எதுல ட்ரேட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா எப்பயுமே நம்ம வந்து மைனஸ்ல போனாலும் நெகட்டிவ்ல போனாலும் பாசிட்டிவ்ல போனாலும் எப்பயுமே ஸ்டாக் போயிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு இருக்க கூடாது. ஸோ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். அந்த சூழ்நிலைக்கு அப்பதான் நீங்க வந்து வெற்றிகரமா மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரி, பேங்க் நிஃப்டியை பாத்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சப்போர்ட் எடுத்து ஏறனாலும் பேங்க் நிஃப்டி இறங்குதான், அவன் விட மாட்டான், இறங்கிதான் ஆவான். அதனால அந்த சார்ட்டை பார்க்கும்போது இந்த சார்ட் வந்து ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஸோ அதனாச்சும் சப்போர்ட் எடுத்து ஏறுற மாதிரி இருக்கு. இவன் சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்துட்டான். நம்ம சப்போர்ட் ஜோனு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஜோனே உடைச்சிட்டான். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் தான். அப்படி வந்துச்சுன்னா 38,590ன்றதெல்லாம் சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சின்னதா ஒரு ஜர்க் வர மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த அளவு வரைக்கும் ஏத்திட்டு அப்புறம் இறங்குவோம், அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நாள் நாளைக்கு என்ன, இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழன், எக்ஸ்பிரி டே வேற, அதனால மேபி செல்லிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டேல மேலே இப்படி போற மாதிரி போயிட்டு இப்படி இறங்காத்தெல்லாம் இறக்கலாம், இல்லை டைரக்டா இந்த செல்லிங் ப்ரெஷர் இங்கே வரலாம். 38,590 தான் அடுத்த சப்போர்ட் லெவலு. ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது இந்த ஹை தான் ரெசிஸ்டன்ட், 39,521 லெவல் தான் ரெசிஸ்டண்டா இருக்கும். அடுத்தது வந்து இந்த 39,000 கிட்டத்தட்ட 40,000ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்டா இருக்கும். பட் இதுதான் பேங்க் நிஃப்டியோட நிலைமை. மேபி நாளைக்கு எக்ஸ்பிரி டேன்றதுனால செல்லிங் ப்ரெஷரும் ஜாஸ்தி இருக்கலாம், சரிங்களா? அதனால கேர்ஃபுல்லா இருங்க. சரி நண்பர்ல, ஃபின் நிஃப்டி பாத்துருவோம். ஃபின் நிஃப்டி நிப்டி பொறுத்த மட்டும் அவனும் பேங்க் நிப்டியும் ஒரே மாதிரி தான், அதே மாதிரி தான். இவனும் என்ன பண்றான், சப்போர்ட் லெவல் கிட்ட வந்துட்டு நிக்கிறான். இங்க பாருங்க, ப்ரீவியஸா ஒரு சப்போர்ட் எடுத்து ஏறிருக்கல, அந்த மாதிரி இந்த இடத்துல இறங்குமா, இந்த இடத்த தொடுமா, 17,317 அப்படின்ற லெவல்ல தொட்டுட்டு ஏறுமா, இல்ல அதை உடைச்சிட்டு கீழே போகுமா அப்படின்ற வரை ஒரு லெவல்ல இருக்கு. அப்படி உடைச்சிட்டு கீழே போனா நம்மளுக்கு 17,000 தான் சப்போர்ட் லெவல் இதுல, ரைட்டா? இதுல வந்து நம்மளுக்கு இந்த லெவல் தான் 16,993, அதாவது கிட்டத்தட்ட ரவுண்டா சொல்லணும்னா 17,000 சில்லற அப்படின்றது தான் இருக்கும்.
ஸோ நாளைக்கு இந்த லெவல் தான் ஃபின் நிஃப்டிலாம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் உங்களுக்கு ஏறுற மாதிரி இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இதுதான், நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 17,690 சரிங்களா. இப்போதைக்கு இதுதான் மார்க்கெட்டோட நிலைமை. நம்ம வந்து ஸ்டாக் வந்து நான் டெலிகிராம்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்டாக்ஸ், டார்மெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதை பார்ப்போம். அது கூடவே இன்னும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நண்பர்களே. சரி, முதல்ல எனக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. லைக்ஸே வர மாட்டேதுங்க, வீடியோ வந்து யாருக்குமே போய் சேர மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னன்னா ஒரு 500-600 வியூஸ் தான் வருது. கஷ்டப்பட்டு ஒரு நாளுக்குள்ள உட்காந்து அனலைஸ் பண்ணி போடுறோம். கொஞ்சம் நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவர்களா இருக்கும் நண்பர்களே. கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை போட்டு விட்டுருங்க தயவுசெய்து. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக் அனலைசிஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் கிளாஸ் பத்தி நான் ஒரு டீட்டெயில சொல்லிடுறேன். இந்த வாரத்துக்கான ட்ரைனிங் கிளாஸ் சாட்டர்டே இல்லைன்னா சண்டே. உங்களுக்கு எந்த நாள் ஃபீஸபிளா இருக்கோ, அதாவது எந்த நாள் உங்களுக்கு வந்து வசதி இருக்கோ அந்த நாள் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு சாட்டர்டே தான் வர முடியும்னு நினைச்சீங்கன்னா சாட்டர்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. சண்டே தான் ஜாயின் பண்ண முடியும்னு வச்சுங்கன்னா சண்டேல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வசதிக்காக தான் நான் ஒரு நாளா மாத்திருக்கேன், ஏன்னா சில பேரால 2 நாள் கண்டினியூ பண்ண முடியல அதனால. ஸோ இப்போ வந்து நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ sharevictory23@gmail.com மெயில் பண்ணுங்க. நேம், ஏஜ், லொக்கேஷன், ஒர்க் ப்ரொஃபஷன், ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் மெயில் பண்ணுங்க. இதுல அட்ரஸோட மெயில் பண்ணுங்க. நண்பர்களே, நம்ம அதாவது எப்படின்னா மார்க்கெட்ல காசை இழக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு கத்துக்கணும். முதல்ல கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இழக்காம இருக்க முடியும். கத்துக்கினீங்கன்னா இழக்க மாட்டீங்க, கத்துக்கலன்னா காசை விட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால என்ன சொல்றது, ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பண்ண போறீங்க. லைஃப் டைம் வந்து நீங்க கத்துக்கிற பிறகு அதை வச்சு ப்ரொசீட் பண்ண போறீங்க சரிங்களா. ரொம்ப யோசிக்க கூடாது. அதனால நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமான பீஸ் கட்டியே ஜாயின் பண்றதுக்கு போவீங்க, பட் ஆனா நம்மள மாதிரி ஒரு சின்ன கமௌண்ட் கலெக்ட் பண்றவங்க கிட்ட போக மாட்டீங்க. ஸோ மோஸ்ட் ட்ரஸ்டா இருந்தா கூட யாரும் நம்பிக்கையா வந்து சேர மாட்டீங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம், நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் எனக்கு நல்லா சொல்லணும், தெரியணும் எனக்கு வந்து நல்ல ஒரு ஹவு டு செலக்ட் த ஸ்டாக், எப்படி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி வேணும், எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஒரு ஆஃபீஸ் வேறாக இருக்கேன், என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு ஒரு சைடு இன்கம் வேணும், ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மெயில் அடிக்கி உங்கள் பேர், ஏஜ், லொக்கேஷன், ஒரு ப்ரொஃபஷன், ட்ரேடிங் எக்ஸ்பீரியன் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. சரியா நண்பர்களே, இந்த டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுலேருந்து நல்லது போட்டாலும் வெளியே போறாங்க, எதுவுமே போடலைனாலும் வெளியே போறாங்க. அது என்ன ரீசனு தெரியல. பட் எனக்கு என்ன டவுட்னா இந்த போய் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ல போய் ஜாயின் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அபிஷியலு இந்த மாதிரி ஒரு 7 சேனல் சேனல் பேர்ல திறந்து வச்சிருக்காங்க, யாரும் பணம் கட்டிடாதீங்க. அதான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் பாட்டம்ல, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுலயே பாருங்க, இதே மாதிரி டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைன்னா மெயில் வேணும்னா கூட நான் மெயில் அனுப்புறேன் சரிங்களா, கேட்கறவங்களுக்கு. ஸோ நண்பர்களே, தயவுசெய்து ஃபேக் அக்கௌண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்கள், லைக் பண்ணுங்க. சரி, நம்ம இப்போ டைரக்ட் அனாலிசிஸ்ல போவோம். ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம வந்து நேற்று இன்னைக்கு காலையில வந்து உங்களுக்கு சொன்னேன், டார்மெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து டெலிகிராம்ல சொல்லியிருந்தேன், மெம்பர்ஷிப்க்கும் சொல்லியிருந்தேன் சரிங்களா. நல்ல ஒரு பிரேக் அவுட் தான், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை, சூப்பரான ஒரு பிரேக் அவுட் தான். அவன் காலையில என்ன பண்ணனா இந்த இடத்துக்கு இறங்கிட்டு திரும்பவும் வந்து கிட்டத்தட்ட 87.50 ரூபாய் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டான். நல்லா பாருங்க, நல்ல ஒரு பிரேக் அவுட், 87.80 ரூபாய் அப்படின்ற இடத்துக்கு போனான். இப்போ வந்து உங்களுக்கு 88.50 ரூபாய்ல டார்கெட் கொடுத்துருந்தேன், பட் அதை தொடல அவன். ஆனா நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். பாருங்க, காட்டுறேன் எவ்வளவு அழகா ஏறிந்தானு. நாளைக்கும் இந்த ஸ்டாக் ஏறும், அதனால இங்க பாருங்க ஒரு சப்போர்ட் எடுத்தது திரும்ப ஏறாம பாருங்க. 83 ரூபாயில 84 ரூபாய் போயிட்டு அடுத்தது வந்து 88 ரூபாய் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்து மேல போறான். இங்க இருந்து ஏறினது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் திரும்பி ஏற போறான். நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக் தான். நீங்க வந்து 88.80 ரூபாய் அடுத்த டார்கெட்டா இருக்க போகுது. அதுக்கு அடுத்த டார்கெட் 92.80 ரூபாய். இந்த ஸ்டாக்கை நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போலாம் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், ஸ்டாக் வந்து இப்போ எதுவுமே உறுதியா நம்மளால 100% ஏறும் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி. அதனால நீங்க வந்து எப்பயுமே ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணாதீங்க, இன்ட்ராடேயோட முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் சென்னை பெட்ரோலியம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னை பெட்ரோலியம் அதை பார்ப்போம். இன்ட்ராடேல நல்ல ஒரு ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு.
நல்ல ஒரு ஹிட்டு, சூப்பரான ஒரு ஸ்டாக்காக இது அமைஞ்சது. இதே மாதிரி நான் இன்ட்ராடேலே ஸ்டாக் சொல்கிறேன், இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ராடேல கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அனலைசிஸ் தெரியும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு, சரிங்களா? ஸோ டிஸ்க்ளைமர், நம்ம எந்த ஸ்டாக்கையும் இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து தயவுசெய்து ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாரு, இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டாக்லாம் என்ன பண்ணணும் விற்கணுமான்னு கேட்டது, நான் அதுக்கு தான் ஒரு வழி சொன்னேன், உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனில் தெரிஞ்ச ஆப்ஷனில் போயிட்டு ஹெட்ஜிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். திரும்ப புரியாத மாதிரி கேட்குறீங்க, நான் என்ன சொல்கிறது தெரியல. நண்பர்கள் வந்து தயவுசெய்து எந்த ஒரு யாருடைய அனலைசிஸையும் நம்பி நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணுங்க தயவுசெய்து. இதெல்லாம் ஒரு ஐடியாக்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான், சரிங்களா? அந்த ஐடியாவை பயன்படுத்திக்கோங்க, லாபம் சம்பாரிச்சிங்கன்னா சந்தோஷம்தான், நஷ்டமானா உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் தான் நஷ்டம். ஏன்னா நானும் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் பண்றேன்னா நானும் தான் அதுல லாஸ் பண்றேன், பாத்துக்கோங்க, சரியா? ஸோ 270 ரூபா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு, 71 ரூபா வரைக்கும் போச்சு, 71 ரூபா 30 பைசா வரைக்கும் போச்சு. அடுத்த டார்கெட் சூப்பரான பிரேக் அவுட் இது, அடுத்த டார்கெட் 282 ரூபா தான், அதுக்கு அடுத்த டார்கெட் 298 ரூபா. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸா சொன்ன ஸ்டாக்ஸ் தான், இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான், என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்க 198, ஸ்டாப் லாஸ் 188 அப்படின்னு ப்ரீவியஸா சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல, இப்ப திருப்பி அந்த ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங்காக சொன்னது ஏறிட்டு இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பெட்ரோநெட் அப்படின்ற கம்பெனி, பெட்ரோநெட் எல்என்ஜி கேஸ் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, கப் அண்ட் ஹேண்ட் இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்ற பேட்டர்ல ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து இது ஒரு டபுள் பாட்டம் ஏறி மேல இந்த ஸ்டாக் மேல முன்னோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க வந்து போர்ட்போலியோல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, 236 அப்படின்ற க்ளோசிங் வச்சுக்கலாம், 243 வரைக்கும் போகலாம், அது உடச்சுக்கன்னா 250 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஆகி அது வரைக்கும் இந்த ஸ்டாக் போறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறேன். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய குளோபல் சப்போர்ட் பிளஸ் மார்க்கெட் என்டையர் நிப்டி பேங்க் நிப்டி ஃபினான்ஸ் பின் நிப்டி எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் மார்க்கெட் ஓவராலாக ஏறும். அதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அதெல்லாம் மதிக்காம ஏறும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இதெல்லாம் சில ஸ்டாக்ஸ் சேரும். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்டாக்கு டிமாண்ட் இருந்தா ஏறும், சரிங்களா? அதனால அதிகமான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்க வந்து நான் இன்ட்ராடேல பார்த்து சொல்றேன் உங்களுக்கு, இப்போதைக்கு நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு பதிலாக இன்ட்ராடே மட்டும் பண்ணி ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூழ்நிலை சரியில்லை. அதனால அடுத்தது வந்து ஐஎக்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து உயிர் தெளிந்து வரான், படுத்து தூங்கியிருந்தான் 21 நாள் கோமால இருக்க மாதிரி. இப்பதான் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான், ஆனா உடைக்கல. எப்ப வேணாலும் பிரேக் அவுட் ஆகும் இந்த ஸ்டாக்கு. 153 ரூபாய்க்கு மேல, 54 ரூபாய்க்கு மேல போன பிறகு நீங்க வந்து இந்த ஸ்டாக்க ட்ரை பண்ணுங்க, அது வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. 154 ரூபாய்க்கு மேல போனா எட்டு எடுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு இப்போதைக்கு ஒரு 2-3 நாளுக்கு அப்படியே பாருங்க, 164 ரூபா போச்சுன்னா அதை ப்ராஃபிட்டா புக் பண்ணிக்கோங்க, அடுத்தது 174 ரூபா. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம், பட் ஆனால் இதை உடைச்ச பிறகு ட்ரை பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓகே, இப்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட்டிங், பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே, ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க, ஓகே, சரியா நண்பர்களே? சரி, இப்போ நம்ம சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, அதே சமயத்துல லைக் போடாம பாக்குறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு, மெம்பர்ஷிப்பா இருக்கவங்களுக்கும் என்னுடைய நன்றி. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.